தலைப்பே கவனிங்க திருநடம். திருநடம் என்பது நம்ம என்ன விளங்கிக் கொள்றோம், வெளிகள்ல இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறாரா, நடம் கொண்டிருக்க. அப்ப நடம் என்பது என்ன, அது ஒரு இயக்கம், மைக்ரோ இயக்கம், மிக மிக நுண்ணிய இயக்கம். இதுவரையில எந்த சித்தர்கள்னால் கூட இந்த நடனத்தை இதுவரையில யாரும் பகுத்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாரு. திருவடி பெருமையில போய் பார்த்தாங்க சொல்லுவாங்க. இந்த சிறப்புக்குரிய இந்த நடனத்தை வள்ளல் பெருமாள் தான் முதன் முதல்ல இந்த நடம் வந்து அவர் தான் பார்த்தன்னு சொல்றாரு. மற்றவங்களாம் அதை பார்க்கறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க, படிப்புறத்தை கீழிருந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. நான் படியேறி இறைவனுடைய இந்த முதல் நடனத்தை நான் தான் கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. நான் நடம் என்ன செய்யும், இந்த நடம் என்ன செய்யும், என்ன செய்ய வல்லது, இந்த உடம்பு முழுவதுமா என்ன ஆக்கிடும், ஒளிமயமாக மாற்றிடும். நீங்க எப்படா ஒளியா வருதுன்னு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அருள் வந்து நம்ம பிள்ளை இந்த நடனத்தை அது இயக்குனுச்சுனாக்க, காரியப்படுத்துருச்சுனாக்க, நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், எல்லாம் ஒளியாயிரும், எல்லா ஞானமும் நமக்குள்ள வந்துடும், எல்லா உலகமும் நமக்கு நம்ம உடம்புக்குள்ள எல்லா உலகமும் அடங்கி போயிடும். எந்த எந்த அண்டத்துக்கு போகணுமோ ஒரு அரை நொடியில் அந்த அண்டத்துக்கு, இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் நமக்கு தான் சொந்தம், நம்ம நம்மளுடையது. எல்லா உலகம் என் உலகம், எல்லா உயிரும் என் உயிர், எல்லா உயிர், எல்லா இன்பமும் என் இன்பம் ஆயின, எல்லா அறிவும் என் அறிவு ஆயின. அவருக்கு தெரியாதது ஒண்ணுமே இருக்கு, அது என்ன நிலை, அது அதுக்கு இந்த நடம் தான் காரியம். அதாவது இந்த நடனத்தை பற்றி வள்ளல் பெருமான் நமக்கு எடுத்து உரைக்கிறார். சித்தர்களுக்கும் நடம் காரியப்பட்டது. அது எந்த நடம் கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு வெளிகளுக்கும் என்ன உண்டுன்னா நடம் இருக்கு. ஒவ்வொரு வெளிகளுக்கும் நடம் இருக்குது, ஒவ்வொரு வெளிகளுக்கும் உணர்வு இருக்குது, ஒவ்வொரு வெளிகளுக்கும் அறிவு இருக்குது, ஒவ்வொரு வெளிகளுக்கும் சுவை இருக்குது, ஒவ்வொரு வெளிகளுக்கும் கால அளவும் இருக்குது. எவ்வளோ காலத்துக்கு அது ஸ்டாண்ட் பண்ணுறோம், பவரோட இருக்கும் அப்படின்றதுக்கும் ஒரு கால அளவு இருக்கு. இந்த கால அளவு இல்லாதது எதுன்னு கேட்டாக்க, பெருவெளி. அப்ப அந்த பெருவெளிக்குரிய நடம் வரும்பொழுதுதான் மனிதன் என்ன ஆகிறான்னா, மனிதன் கடவுள், கடவுள் நிலையை அறிந்து அம்மயமாகுது. அது மனிதனுக்குள்ள ஒரு பெரிய வாய்ப்பு. அதனாலதான் இந்த நடனத்தை வந்து போற்றணும்னு சொல்லுவார். நடனம் போற்றணும்னா நம்ம வந்து நடராஜரை ஒன்று உருவாக்கி தான் போற்றணும்னா பூஜை பண்ணணுன்றது இல்லை. அதை விளங்கி கொண்டு அதை அதனுடைய சிறப்பை நம்ம வந்து என்ன செய்யணும்னா தெரிந்து கொள்ள வேண்டும். திருநடப்புகழ்ச்சியில் ஒரு 10 பாடல்கள் வந்து பெருமான் அமைத்திருக்கிறாரு. பல விஷயங்களை அதில் வந்து அதை ஒரு சில இடத்துல நடம்னு சொல்கிறாரு, சில இடத்துல பொது நடம். அதனால தான் அந்த கோர்வைக்காக தான் அந்த மாதிரி அந்த பாடலை நம்ம வந்து அந்த தலைப்புகளை வந்து கொடுத்துருவோம். பதியேயம் பரநேயம் பரம்பரநேயம் அது பரபரணே ஆனந்த பதம் தருமையான நிதியேமே இறைவேமே இலையேமே இன்ப நிறுத்த விடும் தனித்தலமே நிபுணமணி விளக்கே கதியே என் கண்ணே என் கண்மணியே எனது கருத்தே என் கருத்தில் உற்ற கனிவே செங்கனியே துதியே என் துறையே என் தோளா என் உளத்தே சுத்த நடம் புரிகின்ற சித்த சிகமணியே. பதியே பதினது சிவம்னாலும் இறைவன் தான், பதினாலும் இறைவன் தான். பதியே எம் பரணி, அந்த கடவுளை வந்து பதியும் சொல்றாரு, பரனாகவும் சொல்றாரு, பராபரனாகவும் சொல்லுகின்றார். பதியே எம் பரணி எம் பரம்பரணி, ஏன் எல்லாத்துலயும் எது இருக்குது, இவர் பார்வையில எல்லா உள்ளுக்கும் யார் இருக்கிறாரு, பராபரமா இருக்குது.
ஆனா அந்த பரம்பரத்துக்கு தெரியாது, அது அது எது இயக்குதுன்னு தெரியும். புரியுதுங்களா? இப்போ சித்தர்கள் இருக்காங்க, சித்தருக்குள்ளே அந்த அறுப்பெரும் ஜோதி இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனா இவர் பார்வைக்கு மட்டும் என்ன தெரியுது? டைரக்டா யார் தெரியுதா? பரமா இருக்குது, பரம்பரமா இருக்குது. ஆனா இவர் பார்வைக்கு யாரா தெரியறா? எல்லாம் அறுப்பெரும் ஜோதி. அப்ப பரம்பரத்துக்குள்ள அறுப்பெரும் ஜோதி இருக்கிறதுனால இவர் எப்படி பாடுறாரு? இப்ப விளங்காதவங்க என்ன பண்ணிடுவாங்க? ஓ, பரம்பரத்தையும் சொல்லி இருக்கிறாரு, பராபரத்தையும் சொல்லியிருக்காரு, அப்ப எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. ஏன்னா இது வள்ளலாருக்குத்தான் தெரியும் எதை பாடுறாரு அப்படின்றது. புரியுதுங்களா? இப்ப உயிருள் யாம் எம்முள் உயிர், இவை உணர்ந்து உயிர் நலம் பரவுகன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? அறுப்பெரும் ஜோதி இருக்கிறாரு அப்படிதான் பார்க்க சொல்றாரு இல்லையா? அந்த அடிப்படையில தான் உயிர்களுக்கு என்ன செய்ய சொல்றாரு? தயவு கண்டு ஏதாவது நன்மை செய்கின்றது. ஆக பதியே எம் பரனே, எம் பரம்பரனே, எமது பராபரனே. பராபரட்டி சொல்றாரு பாருங்க. ஏன்னா அது உள்ளுக்கும் எது இருக்குதுன்னா அறுப்பெரும் ஜோதி தான் இருக்கு. ஆனந்த பதம் தரும் மெய்ஞான, இந்த நடம் என்ன தரும்? ஆனந்தம் கொடுக்கும். அந்த வெளியாக மாற்றப்பட்டுட்டா நம்மளுடைய வாழ்வு வந்து ஆனந்தமான ஒரு வாழ்வு. காசு இருக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த இடத்துக்கு. கூட்டம்லாம் இருக்கணும்னு ஆசை, பெரிய பங்களா வீடு மச்சி வீடெல்லாம் இருக்கணுன்றதுலாம், பெரிய பெரிய பதக்கம் பட்டம்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனந்தம் தன்னாலே வரும். விளங்குவாரு? இது இதுதான் உண்மையான ஆனந்தம். மற்றதெல்லாம் எதுவுமே ஆனந்தமே இல்லை. ஆனந்தம் பதம் தரும் மெய் ஞான நிதியே. நிதினா சொத்து. இது என்ன தரும்? மெய்யான் மெய்ஞான மெய்ஞானத்தை கொடுக்கும். மெய்ஞானம் என்பது இது எத்தனாவது அறிவு? எந்த வெளி கடந்து இருக்கின்ற ஞானத்தை கொடுக்கும்? பத்தறிவையும் கடந்து இருக்கின்ற அறிவு 12வது ஞானங்கள். இதுக்குள்ள எல்லா ஞானமும் இதுக்குள்ள என்ன ஆயிரும்? அடங்கிரும். பரபர ஞானமும் இதுக்குள்ள இருக்கும். பறையில என்ன இருக்கோ இருக்கும், மற்ற நாத வெளிகளில் என்ன இருக்கோ இருக்கும். அது மட்டும் இல்ல, பூலோகத்துல என்னென்ன அறிவு எங்க இருந்து வந்ததெல்லாம் எல்லாம் அது கொடுத்தாரு. ஆனா அறிவை கொண்டு போய் எங்க கொடுத்துருச்சு? வெள்ளக்காரங்கிட்ட கொடுத்துருச்சு. நீங்க கண்டுபிடிச்சு உலகத்துக்கு கொடுங்கடான்னு அங்க கொடுத்துருச்சு. விளங்குங்களா? தமிழனுக்கு என்ன கொடுத்துருச்சு? சகா கல்வி. நீ உனக்கு இதை கொடுத்துருச்சு. இப்ப நமக்கு அதுவும் இல்லை இதுவும் இல்லை, கன்சியூமர்ஸ் மாதிரி நம்ம ரெண்டையும் பாய்ச்சிட்டு இருக்கோம். அப்ப இறைவன்ட்ட என்ன கேட்கணும்? நம்ம அறிவு, உன்னுடைய அறிவு, உன்னுடைய நடம் எனக்குள்ள காரிய படணும். ஆக பரனே ஆனந்த பதம் தரும் மெய்ஞான நிதியே மெய் நிறைவே. ஏன் இதை வந்து மெய்ன்னு அந்த நடுவில் ஒரு வார்த்தை போட்டாரு அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற வேதம்லாம் இதை வந்து நிறைவு நிறைவுன்னே சொல்லிக்கிட்டு போயிட்டாங்க. எல்லாம் பூரணம் பூரணம். அகஸ்தியர் கூட பூரணம் 1200 ஒரு பாடல் போட்டிருக்கு. திருமூலரும் பூரணம் அப்படின்னு எல்லா சித்தர்கள் எல்லாம் பூரணம் பூரணம்னு போட்டாங்க. என்ன சில சித்தர் இதான் முடிவு, இதுக்கு மேல இல்லை அப்படின்னு போட்டாங்க. அப்ப எது உண்மையான நிறைவு? எல்லாத்தையும் வச்சு ஆய்வு பண்ணும் போது எது நிறைவுன்னு தெரியுது? பெருவெளி தான் நிறைவு உள்ளதாக தெரியும். அதுதான் நிறைவே மெய் நிலை. ஏன்னா ஒவ்வொரு நிலைகளும் நம்ம ஏற்கனவே ஒன்று நிலைகளோர் அனந்தம்னு படித்தோம் இல்லையா? கலைகளோர் அனந்தம் நிலைகளோர் அனந்தம்னு ஒரு பாடல் படிச்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து மெய்யான நிலை எது, எந்த இடம் மெய் நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது நிறைவாக இருக்குதோ அதுதான் நிலையானது. அப்போ அந்த வகையில் பார்த்தோம்னா பராபரை அன்று நிலையானது நிறைவானது நிலை அந்த நிலை. இன்னைக்கு வள்ளல் பெருமானுக்கு நிலை வேறு. இவருடைய நிலைக்கும் சித்தர்களுடைய நிலைக்கும் ஒப்பிட்டு யாரும் பேசவே கூடாது. ரொம்ப தவறு. பேசினா பெரிய தவறு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் விளங்கலன்னு தான் அர்த்தம் சரிங்களா? ஆய்வு பத்தலன்னு அர்த்தம். ஏன்னா எல்லாரும் ஒரு நிலை கிடையாது. வெளிகளில் வந்து அண்டங்கள் கோடா கோடி இருப்பதனால, சத்தி சத்தர்கள் தனித்தனியா இருக்கிறதுனால, மண்ணுக்குரியவங்க தண்ணிக்குரியவங்க காற்றுக்குரியவங்க நெருப்புக்குரியவங்க வெளிக்குரியவங்க, அதே மாதிரி அண்டத்தில் போகும்போதும் எல்லாம் வேறுபடுகின்றார். அந்த உலகமும் வேறு வேறு பொருளால் ஆக்கப்பட்டதா இருக்கு. அதில் அறுப்பெரும் ஜோதியனுடைய பொருள் வந்து பத்தறிவு உள்ளவங்களுக்கு கூட அது என்ன பொருள்னு சொல்வதற்கு அவங்களுக்கே
தெரிய மாட்டேன். அது அவ்வளோ நுண்ணிய ஒரு பொருளாக கடவுள் ஒரு பெரிய உலகத்தையே வைத்திருக்கிறது. அப்படியேப்பட்ட நடம் நம்மளை காரியப்படுத்தும் போது அந்த பொருளாக நம்மளுடைய தத்துவத்தை என்ன செய்யுதுன்னா மாத்தி கொடுக்கும். அசுத்த நடம் என்ன செய்யுது முடிஞ்ச வரைக்கும் அது என்ன செய்யுது இல்ல இல்ல அசுத்த நடம் நம்ம உண்ட உணவுகளை எல்லாம் என்ன செய்யுதுன்னா அது ஏழு வகை தாதுக்களாக நம்மள மாத்தி வளர்த்து வைக்குது. நமக்கு தெரியுமா தாதுக்கள் எல்லாம் செல்ஸ் எப்படி செய்யறது யாருக்காவது தெரியுமா? நமக்கு ஒன்றும் தெரியாது. டோட்டலா நம்ம முழுவதும் எல்லாம் பாடியே என்ன அதெல்லாம் டோட்டலா செல்ஸ் அணுக்கள் தான். பல கோடா கோடி அணுக்கள் கலந்துதான் நம்ம ஒரு உருவம் எடுத்திருக்கோம். ஆனா இந்த உருவத்தை திருப்பி ஒளியா மாத்துகின்ற ஒரு ஒரு ரொம்ப ஹை டெக்னாலஜி, இதுவரையில யாருக்கும் கிடைக்காத ஒரு நுட்பம் வள்ளல் பெருமானுக்கு கிடைச்சது. அதனாலதான் இந்த திருநட புகழ்ச்சி அப்படின்ற அந்த நடத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் வந்து பெருமான் கொடுக்கிறாரு. ஆக நிறைவே மெய் நிலையை இந்த நடம் காரியப்பட்டா நிச்சயமா நம்மளை எந்த நிலைக்கு கொண்டு போயிரும்னா மெய்யான நிலைக்கு போயிரும். அப்ப எங்க இருந்து நம்ம இறங்கியிருக்கோம் இது போய் அங்கதான் கொண்டு கொடுத்து முடிக்குதுன்னா அப்ப எங்க இருந்து நம்ம நம்ம எந்த இடத்துக்கு உரியவங்க? ஆன்மா வந்து அந்த வெளிக்கு உரியது. அது வந்து இந்த மண்ணு தத்துவத்தை எடுத்துக்கிட்டு படாத பாடுபட்டு இருக்கு இந்த உலகத்துல இங்க வர்க்கத்தை பெருக்கிக்கிட்டு போக தெரியாம அகப்பட்டுக்கிட்டு கிடைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சித்தர் பாடுறாரு. நான் பிளக்க பொய்யுரைத்து நல் நிதியாம் தேடி பூ பிளக்க வருகின்ற புற்றிசல் போல் புல புல என கல கல என புதல்வர்களை பெறுவி காப்பதற்கு வழியறி கைவிடவும் மாட்டேன் புரொடக்ஷனையும் நீங்க நிப்பாட்ட மாட்டேன். ஆப்பதனில் நுழைத்தட்ட குரங்கது போல் அகப்பட்டு கிடந்து உழல அகப்பட்டிருந்தார். அப்ப எது வாழ்க்கை? ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்துல வந்து பிறக்கிறாங்கனாக்க உண்மையில அந்த மனிதன் எங்கதான் போகணுமா? உலக அவங்க இங்கிருந்து வந்தாங்களோ அங்க போகணும். அதை விட்டுவிட்டு இந்த உலக வாழ்க்கையே நம்ம வாழ்ந்து 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 ஏமாந்து போயிடும். முடி சார்ந்த மன்னரும் மற்றும் உள்ளோரும் முடிவில் ஒரு விடி சாம்பலாய் வெந்து மண்ணாவது கண்டு இன்னும் இந்த படி சார்ந்த வாழ்வை நினைப்பதல்லால் அம்பலவானர் அடி சார்ந்து உய்ய அறிவார் இல்லை என்று பட்டினத்தர் பண்ணார். ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்பு படிச்சார். இன்னைக்கு நிறைய பேர் அடி சாரணும்ன்ட்டு வந்துட்டோம் நம்மளும் போது துன்பம் அப்படின்ட்டு இல்லைங்களா? அவர் காலத்துல நினைக்கிற பின்னால யாரும் இல்லை. வள்ளலார் காலத்துல கூட பின்னால யாரும் இல்லையே, ரொம்ப வருந்தித்தானே போனாரு. ஆனா இன்னைக்கு ஆள் இல்லை. ஆனா நம்மளாம் இப்படியாவது நூல்களை படித்து இதை விளங்கி இப்படி ஒரு வாழ்வு இருக்கு, இப்படி ஒரு நடம் இருக்கு, இப்படி ஒரு நிலை இருக்குது, இதுக்கு நம்ம முயற்சி போடுவோம், இன்று இருந்தாலும் என்றாவது ஒரு நாளைக்கு நமக்கு கை கொடுட்டும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில கடவுள் வேற நமக்கு 5 சத்தியம் வேற பண்ணி கொடுத்துட்டாரா, அந்த ஒரு பிடிப்பை வச்சுக்கிட்டு என்ன பண்றோம்? இப்ப ஒரு முயற்சி சேர் இறைவனுடைய கருணையினால் இது முயற்சி செய்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் சித்திக்கட்டும், சித்திக்கும் இது கண்டிப்பாக. ஆக நிறைவே மெய் நிலையே மெய் இன்ப நிறுத்தமிடும் தனித்தலைமை நிபுணமணி விளக்கு மெய் இன்ப நிறுத்தமிடும் மெய் இன்பம் என்ன? வாழ்க்கையில எப்படியோ இன்பமா இருக்கணும்னு தான் நம்மளாம் எவ்வளோ பாடுபடுறோம். பொருள் இருந்தால் இன்பமா இருக்கலாம் அப்படின்ற ஒரு நிலையும் நமக்குள்ள இருக்கு. அது தேவைதான். இப்ப இன்மை வாழ்வே நிம்மதியா, இதுலயே நிம்மதி இல்லைன்னாக்க இன்னும் எப்படி இருக்கும்? ஆனா இது நித்தியமான இன்பம் இல்லை. எந்த இன்பமும் நிரந்தரமாக நமக்கு இருக்காது. அதனால இதெல்லாம் டெம்பரரி தான். அப்ப நித்தியமான இன்பத்துக்கு என்ன பண்ணணும்? எந்த கடவுள் நித்திய இன்பத்துல போய் நம்மளை நிறுத்துவாரு? இங்க நிறுத்துற இடம் சொல்லுவார் நிறுத்தமிடும் ஸ்டாப்ஸ். ஏன்னா மீண்டும் உழவு பாடுபட்டு திருப்பி எங்க போகக்கூடாது? ஒரு காலத்துல இன்பம் இருந்து இன்னொரு காலத்துல இன்பம் இல்லாம போகக்கூடாது. நம்ம நாட்டுல அப்படித்தானே இருக்கு. ஒருத்தன் கோடீஸ்வரியா இருக்குன்னா அப்புறம் பார்த்தா ஆண்டியாயிரும் இல்லைங்களா? நிலை இருக்குதானா? நிலை இருக்க மாதிரி பிச்சைக்காரன் கோடீஸ்வரனா வரான், கோடீஸ்வரன் பிச்சைக்காரன் தான் போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நித்தியமான இன்பத்தை கொடுக்கின்ற நிலம் அந்த இடமாக இருக்குது. அதனால மெய் இன்ப நிறுத்தமிடும் தனித்தலைமை நிபுணமணி விளக்கு தனித்தலைமை கொண்டு இருக்குது. எல்லா ஆண்டாரை ஆண்டதை
அப்ப இது ஒரு தனி ஆட்சி கொண்டு விளங்குகின்றது. தனித்தலைமை நிபுண மணி விளக்கு. இதுகிட்ட என்ன உண்டுனா நிபுணத்துவம், நிபுண அறிவு. நிபுணர் அப்படின்னு சொல்றோம்னா ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி இந்த காட் வந்து ரொம்ப ஸ்பெஷல், அதுகிட்ட மிகப்பெரிய நிபுணத்துவம் இருக்கின்றது. அந்த நிபுணத்துவம் தான் நம்மளையும் பெரிய நிபுணராக மாற்றி அமைக்கிறது. அதான் நிபுணமணி விளக்கேன்ற கதியே, மேலான கதியை தருகின்றது. கதியே என் கண்ணே, இறைவனை தன்னுடைய கண்ணாக கருதுகின்றார். என் கண் மணியே, கண்குள் இருக்கின்ற மணியே. எனது கருத்தே, வள்ளல் பெருமான் அதை இறைவனை கருத்தாகவும் பார்க்கின்ற விளக்கம். ஏன்னா அதுகிட்ட நிறைய விளக்கங்கள் இருக்கின்றது. அதனால என் கருத்தே, என் கருத்தில் உற்ற கனிவே, அவருடைய கருத்தில் உற்ற ஒரு கனிவு கனிந்தது. செங்கனியே, நல்ல செங்கனியாகவும் இறைவனை குறிக்கின்றார். துதியே, துதிக்கப்படுகின்ற பொருள். துதியே என் துறை, என்னுடைய வழி, நான் கையாண்ட ஒரு மார்க்கம். துறை இது, வழி இது, துணிவுது, நீ செய்யும் இது ஒரு துறை, ஒரு ஒரு துறை. என் துறையே என் தோளா, தோளா என்பது நண்பனாக பார்க்கின்றார். என் உள்ளத்தே சுத்த நடம் புரிகின்ற சித்த சிகாமணி. அவர் உள்ளத்துல என்ன நடம்னா சுத்தடம். நம்ம கிட்ட எல்லாம் இப்ப என்ன நடம்னா அசுத்தடம். அசுத்த நடம் என்ன பண்றோம், இந்த உடம்ப என்ன பண்றோம், அது அவ்வளவுதான். ஒரு ஒரு காலத்து இந்த உடம்பு விட்டு அந்த நடம் போயிடும். நடம் போயிட்டா இது பிணம். அப்படியே நடந்துகிட்டே இருந்துச்சுனாக்க நம்ம என்ன ஆயிடுவோம், முதுமை வந்து ரொம்ப நடக்க முடியாம அப்படியே வயசாயிட்டு ஒண்ணு செம்ம கண்ணெல்லாம் பவர் குறைய 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 எல்லாமே அப்படி சுருங்கி போயிடும். அப்புறம் படுத்த படுத்தியா கடந்துகிட்டு இருக்கும். இப்படி கடக்கிறத விட போயிறது எவ்வளோ பெட்டர் இல்லைங்களா. போனா அடுத்து யார் நமக்கு உதவி செய்வா, பிரம்மா உதவி செய்வார். ஏன்னா அவருக்கு வேலை கொடுத்துருக்கிறாரு கடவுள். இப்படிதான் போயிடுவாங்க, நீ அவங்கள திருப்பி அடுத்த சாய்ஸ் கொடு பார்ப்போம். அடுத்தவர்களையாவது அறுப்பிற ஜோதியை தெரிஞ்சு வர்றாங்களா இல்லையா, இல்லை மற்றதை பிடிச்சிட்டு காலத்தை ஓட்டுறாங்களோ. எப்படியோ இவங்கனால ஒரு நாலு பேர் உலகத்துக்கு வந்தால் ரைட்டு விடு ஆளா அப்படின்னு வர்க்கம் இருக்கிறதானே எல்லாம் அமைச்சு கொடுத்துட்டாரு. நீ வர்க்கம் இருக்கு உழைச்சி உழைச்சி வர்க்கத்தை பிறகு நீ நீ உயலன்னா பரவாயில்ல, உனக்கு பிறந்த பிள்ளைங்க யாராவது உயட்டும். கடவுள் ரொம்ப டெக்னிக்காக நம்மளை அமைச்சு வச்சிருக்கிறாரு. நம்ம தான் அதை விளங்கி கொள்ளணும் அவருடைய விளையாட்டு. இப்பயே உங்களால வேற எதை ஏற்றுக்கொள்ள முடியலன்னா நீங்க அடுத்த தர பிறந்தாலும் உங்களுக்கு மற்ற மார்க்கங்கள் இல்லை. உங்களுடைய அறிவு, உங்களுடைய அந்த 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 நேரத்துல வந்து நீங்க வேறதான் தேடுவீங்க. இப்ப இன்னைக்கே எவ்வளவு பேர் அந்த மாதிரி தேடுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா. சிலவங்க தேடுறவங்கள்ட்ட கொண்டு போய் நீங்க இவ்வளோ இதை எடுத்து சொன்னாலும் அதுக்கு முடியாது. அவங்க ஒரு ஏதோ ஒரு சுத்து சுத்திட்டு வரணும். சுத்து சுத்திட்டு வரணும். பார்த்துருக்கேன் சில பேர், சில பேருக்கு தேடிட்டு இருப்பாங்க கிடைக்காது, கொடுத்தனே அப்படியே குரங்கு பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்குவாங்க. போதுண்டாப்பா இது கிடைச்சது எனக்கு, இது பிடிச்சி நான் நான் அடையலைனாலும் பரவாயில்ல, என்ன முதல்ல இதில் நான் அவர் என்ன என்ன எதிர்பார்க்கிறாரு அதில் நான் உழைப்பு போடுறேன் அப்படின்னு நிற்பாங்க. உழைச்சிட்டு கேட்போம்னு வா, உழைக்காம கேட்கக்கூடாது. பாடுபடணும் இல்லையா, பெருமா நானே பாடுபட்டேன்னு சொல்கிறார் இல்லையா, பாடுபட வச்சார் இல்லையா. அடுத்த பாடலில் பாருங்க, ஆரணமே ஆகமமே ஆரண ஆகமத்தின் அரும் பொருளை. ஆரணம் என்பது வேதம், ஆகமம் என்பது ஒரு ஒரு எல்லையை அடைவதற்குரிய நெறிகள். இப்போ ஜீவகாருண்யம் என்பது ஒரு நெறி இல்லையா. அப்போ நமக்கு ஆரணமாக எது இருக்குது, வேதம். ஆறாம் திருமுறை தான் நமக்கு ஆகம் ஆரணம். ஆகமம் எது, ஆகமம் உயிர்க்கரும். வேற மெத்தட் இங்கே வராது, வாசி பேச்செல்லாம் வராது. இங்கே ஆரணம் வந்து ஆகமம் வந்து பாடல்லையே அகவல்லையே வருது இல்லையா. ஆரணம் ஆகமம் ஓங்கி நின்றது அருட்பரும் ஆகம
அருள் மேல் சொல்வார். ஆகமம், ஆகமமே ஆரண ஆகமத்தின் அரும் பொருளே. அரும் பொருள் என்று சொல்வது அருமையான அற்புதமான ஒரு பொருள். இந்த வேத ஆகமம் காட்டுகின்ற ஒரு பொருள். ஏன்னா அந்த பொருள் வந்து காலத்தால் அழியாது, அதனால அரும் பொருளாக இருக்கு. அரும் பொருளின் அனுபவமே, நீங்க அந்த அரும் பொருளாக ஆனாதான் அந்த அனுபவம். அதான் பொது உணரும் உணரும் போதலால் பிரித்தே அது என தோன்றா அருட்பெரும் ஜோதின்னு. அருட்பெரும் சும்மா நான் வள்ளலாரை பார்த்துட்டேன் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கல, அர்த்தமே கிடையாது. நான் ஒரு சாட் ஒன்று தயார் பண்ணிட்டுருக்கேன். அந்த சாட் வரும்போது யார் யார் என்னென்ன அனுபவம் பேசிட்டு இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் போச்சு போயிடும். அது ரெடி ஆகிட்டு வருது. யார் எந்த நிலையிலேருந்து என்ன அனுபவம் பேசிட்டு இருக்கிறாங்க, அப்போ அந்த இந்த அனுபவம் பேசினா இந்த இதெல்லாம் செய்ய முடியுதான்னு ஒப்பிட்டு பார்க்கும்போது அங்கே அடிபட்டு அப்போ தான் தெளிவாகும். ஓஹோ, நம்ம உள்ளுக்கு இவ்வளோ நிலைகள் இருக்குது, இத்தனை அனுபவங்கள் இருக்குதா, இதில் நம்ம எந்த அனுபவத்தை கண்டுட்டு சிரமப்பட்டுட்டு பெருமைப்படுத்தி கொண்டிருக்கோம், ஏமாந்து போகிறோன்றது அப்போ தெரியும். அதான் இங்கே பெருமானந்த அரும் பொருளின் அனுபவம். அத திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவ அனுபவம். அப்ப சிவஞான நிலை தெரிஞ்சாதான் அந்த நிலைக்குரிய அனுபவம். சும்மா எல்லாம் கண்ணை மூடிட்டு வர்றதெல்லாம் பெரிய அனுபவம்னு இருக்கு. அந்த அனுபவம்லாம் எதற்குரியது? அதான் உணர்ந்து உணர்ந்து உணரினும் உணரா உணரா பெருநிலைன்ற அனைந்திட எனக்கே அருளிய தந்தையே. எனக்கு தான் அந்த முதல் அனுபவமே எனக்கு கிடைச்சி. எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. அது வந்து கலந்து உருவ எடுத்தாதான் அந்த அனுபவம் வந்து கைக்கும். அதுதான் அரும் பொருளின் அனுபவமே அறிவே. அறிவு என்பது என்ன அறிவா இருக்கணும்? ஏன்னா பத்து அறிவு கொண்டும் அறிய முடியாது. அதனால அறிவேன்னு சொல்லும் போது இது வேற அறிவாக இருக்குது. காரணமே காரியமே, காரணமாகவும் இருக்குது காரியமாகவும் இருக்கு. காரண காரியங்கள் கடந்த பெரும்பதி, அதையும் கடந்து பெரும்பதியாக இருக்கின்ற காரண காரியங்கள் கடந்த பெரும்பதியை என் கருத்து அமர்ந்த நிதியை. என் கருத்துல வந்து இது அமர்ந்தது. அப்ப கடவுள் வந்து என்ன செய்யணும்னா அமரும், கலக்கணும், உணரணும் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அணையணும் அப்படின்றது. கருத்து அமர்ந்த நிதியே நிதி. இங்க கடவுளை என்னன்னு சொல்றாரு? நிதி. அப்படின்னா சொத்து. இத விளங்குறதே ஒரு பெரிய சொத்து, இத படிக்கிறதே ஒரு பெரிய சொத்து. போனாலும் இந்த சொத்தோட நம்ம போ, வேற எந்த சொத்தும் வருமா? இந்த சொத்தையாவது அன்னாலும் நம்ம சேர்த்து டிபாசிட் பண்ணி இபிஎஃப் மாதிரி. இபிஎஃப் காசாவது வயசானே நம்ம எடுத்து இங்க பாவிக்கலாம் இல்லையா? அது மண்டை போட்டாக்க நம்ம அது வரமானா வராது. ஆனா இது அப்படி இல்லை. இப்போ ஒவ்வொரு நாளும் இந்த சொத்தை நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா, எவ்வளவுக்கு அளவுக்கு நீங்க தெளிவு பெறீங்களோ அவ்வளவுக்கு அளவுக்கு இதுதான் உங்களுக்கு துணை, வேற எதுவுமே துணை இருக்கு. ஐயர் ஐயர் கொண்டாந்து வைக்கிற பூஜையில எல்லாம் தினம் தினம் வராது இல்லைங்களா? இது அவங்கவுங்க படித்து வச்சுக்கணும் உள்ளுக்கு. இல்லைன்னா கடைசி நேரத்தில் இது கூட ஒன்றுமே இல்லைன்னா திருப்பி வந்து மறுபடியும் இதை படிச்சியா சயின் சித்தாந்தத்தை தேவாரம் அந்த திருமறையெல்லாம் கூட வரும் அப்படின்னு கூட தேவாரம். ஆமாம் ஆமாம், அது அந்த லெவல். இப்போ சித்தர்கள் வந்து அந்த லெவலுக்கு போய் பராபரை வரைக்கும் தானே போக முடியும், அதுக்கு மேலே போக முடியும், அதுக்கு மேலே விளங்கி கொள்ள முடியல. அது கூட வர நம்ம எவ்வளோ தெளிவு பெறுமா, அதை படித்து படித்து தெளிவு அடையணும்னு சொல்லுவாங்க. அனுபவம் வராது. அனுபவத்துக்கு வரணும்னா நம்ம அதுவாக ஆயிடணும். இப்போ இவர் சொன்ன மாதிரி அது கலந்து வந்துடணும். அட்லீஸ்ட் அந்த முதல்ல அந்த தெளிவு அந்த ஞானம் அதெல்லாம் உண்டா? ஏன்னா படிக்க படிக்க நமக்கு ஒரு மாயை விளங்குது இல்லையா? இறைவனை நினைக்க நினைக்க என்ன சொல்லுவார், அந்த இது விலகுன்றது. அப்போ அது எவ்வளோக்கு விலகுதோ அது வந்து 6 கோடி மாயையில் ஒரு எத்தனை கோடி, ஒரு 4 கோடி 1 கோடி விலகுனா நம்மளுக்கு ஆதாயம் தானே.
ஆறும் நீங்கனா நல்லதுன்னு அப்ப நீங்க இது எப்ப நீங்க ஆறு நீங்கன்னா அது ஒரு ஒரு பகுதி முடிஞ்சது அப்புறம் மற்றதெல்லாம் வேற நீங்கன்னு திரை மறைப்பெல்லாம் தீர்த்தாங்காங்க அருளினி திருட்டும் அருட்பெறும் ஜோதி அது மறைக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய உலகத்தையே வச்சிருக்கிறார் மறைக்கும் மறைக்கும் அண்டம்னு ஒன்று வச்சிருக்கார் அப்புறம் தெளிவு செய்ய அண்டங்கள்னு ஒன்று வச்சிருக்கார் தெளிவு செய்கின்ற அண்டம் அதனால இங்கே பதியே கடந்த பெறும் பதியே என் கருத்தமர்ந்த நிதியே பூரணமே இதுதான் பூரணம் புண்ணியமே புண்ணியம் ஒரு திருநெறி இதுவே அப்படின்னு ஞான சரீரில் பெருமான் சொல்வார் இதுதான் ஒரு பெரிய புண்ணியம் இப்ப எல்லாம் பழைய புண்ணியத்தை தான் பேசிட்டு இருப்பாங்க அதுக்கு மேல ஒரு புண்ணியம் ஒன்று சன்மார்க்கத்தில் உள்ளது வந்து அதை விட பெரிய புண்ணியம் எது எதெல்லாம் புண்ணியம் இது அன்றாடம் படிப்பது ஒரு பெரிய புண்ணியம் இதனுடைய விளக்கத்தை நீங்க வந்து கேட்கறது பெரிய புண்ணியம் இதை பாடுவதும் புண்ணியம் பிறருக்கு எடுத்து போதிப்பதும் புண்ணியம் பெரியன் அருட்பெருஞ்சோதி பெருமான் பெரும்புகளை பேசுவதே பெரும் பேர் என்று உணர்ந்தேன் அந்த வாய்ப்பு பெருமான் கொடுத்துருக்கிறார் அதனால நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் பேசுறதுனால எத்தனையோ ஆன்மாக்கள் என்ன ஆகுது தெளிவடை அப்புறம் கேட்கலாம்ல நானு வாய்ப்பு இருக்கா இல்லையா வாய்ப்பு இருக்கு ஆனா இன்னும் எவ்வளவு உழைக்கணுன்றது உழைக்கணும் அப்ப நான் வண்டி தான் உழைக்கணும் அது கேட்டு 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 நீங்க என்ன செய்யணும் நீங்க மத்தவங்களுக்கு எப்பாலும் எப்பதமும் எங்கனம் நான் சென்றேன் நினது அருட்புகளை இயம்பியிடல் வேண்டும் ஒரு வருஷத்துல ஒரு ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேரை நான் வந்து சன்மார்க்கத்துக்கு கொண்டு வந்துட்டேன் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கு நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன் கூட்டிட்டு வந்திருக்கிறேன் அவங்க சொல்லணும் நல்ல உனக்கு ரொம்ப புண்ணியா எனக்கு இப்படி ஒரு மார்க்கத்தை கொண்டாந்து ஊட்டி அப்படி அப்ப என்ன பெருமன் அதானே சொல்றாரு நான் சாலைக்கு போக கொஞ்ச நாள் இருக்கும் நீங்களாம் சத் விசாந்தம் பண்ணிட்டு இருக்கேன் மற்றவங்களையும் நம்மளுடைய வழிக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யுங்க நானும் இறைவன்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு தான் சொல்றாரு அப்ப நம்மளுடைய பங்கு என்ன இந்த சமுதாயத்துக்குன்னா மக்களுக்கு போய் எடுத்து சொல்லி அவங்க ரொம்ப பக்குவமா சொல்லி இல்லை கிளாஸுக்காக கூப்பிட்டு வரோம் இல்லைங்களா இப்படி கிளாஸுக்கு கூட்டி மாசத்துக்கு ஒரு ஆள் கூப்பிட்டு வந்தா நினைக்கிறேன் இங்க இடமே இருக்கு அதனாலதான் அவ்வளவு கஷ்டமா இருக்குன்றதா தான் கடவுள் அதுக்கு பெரிய பதவியே கொடுக்கு இஸ்லாம் மதத்துல சொல்லப்படுது இல்லையா நீ சாப்பிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து இஸ்லாம சேரணும்னு நினைச்சா கைய கழுவிட்டு சோறு அப்புறம் சாப்பிடும் முதல்ல கொண்டு போய் அவங்க சேர்த்துட்டு வா சொர்க்கத்துல உனக்கு இடம் உண்டு அப்படின்னு அவன் வேதம் சொல்லும் அப்ப அதை விட இன்னும் உயர்ந்த நிலை ஒன்று இருக்கும் போதே என்ன சொல்லும் எப்படி சொல்லும் அதனாலதான் அது உயர்ந்தது சிறந்தது அந்த ஆன்மாவுக்கு அதுதான் இறுதியானது என்பதனால அது பெரிய புண்ணியம் அதை வளர்ப்பது புண்ணியம் அதை பிறருக்கு எடுத்து உரைப்பதெல்லாம் பெரிய புண்ணியம் ஏன் அதை நினைப்பது புண்ணியம் அதை திரும்ப அந்த இடத்துல பாருங்க பராபரைய சொல்லுவாரு போதம் தரும் எங்கள் புண்ணிய நந்தியை போதம் தனில் வைத்து புண்ணியராயினார் போதம்னா அறிவு பராபரை வந்து அறிவு தானே பத்தறிவு உள்ள பொருள் தானே அதை வந்து யார் நினைக்கின்றாலும் போதம் தரும் எங்கள் புண்ணிய நந்தியை போதம் தனில் அறிவில் வைத்து புண்ணியராயினார் நாதன் நடத்தால் நயனம் கலி கூற வேதம் துதித்திட போய் அடைந்தான் விண்ணேனர் வேதங்கள்லாம் துதிக்க போற்ற போய் எங்க சென்றான் விண்ணே மண்ணிலிருந்து விண்ணுக்கு போயிட்டு திருமந்திரத்தை வந்து முப்பது உபதேசத்துல இது இந்த பாடல் போதம் துதித்திட போய் அடைந்தான் விண்ணேன் இப்ப பராபரிக்கு போயிட்டாங்க எப்படி போனாங்க அறிவில் புண்ணிய பொருளை அறிவில் நினைச்சு நினைச்சு இவங்களும் புண்ணியராகிட்டாங்க ஸோ அது மாதிரி இது வந்து அறிவு பொருளாக அதனால தான் நம்ம வந்து அருப்பெரும் ஜோதியை எப்போதுமே சிந்தையில ஞான சரியில்ல பெருமான அதை தான் நீ கொடுத்துருக்காரு நினைந்து நினைந்து நினைக்கிறது ஒரு முக்கியம் அக கடந்த புத்தமுதே புண்ணியமே பொது விளங்கும் அரசே பொது விளங்கும் பொதுவாக இருக்கின்ற அரசு பொதுவை விளங்கிக் கொள்ளக்கூடிய அரசாகவும் இது இருக்கு பொது விளங்கும் அரசே
இது காரியப்படலைன்னா பொது விளங்காது. ஏன்னா பொதுவில எத்தனை இருக்கு? பொதுல வந்து ரெண்டு, அது பழசு வந்து பராபரை, புதுசு வந்து நீங்க அகவல்ல படிச்சீங்கன்னா பொதுவது சிறப்பது புதியது பழையது என்று அது அதுவா திகழும், அது அதுவாக இருக்கும். ஆனா காரியப்பட்டுச்சுன்னா கரைஞ்சி போயிடும், காரியப்படாத வரைக்கும் இருக்கும், காரியப்பட்டுச்சுன்னா அந்த பொது போயிடும். அப்ப எந்த பொது நித்திய பொதுவாகுது? அருட்பரம். அதான் பொது விளங்கும் அப்படின்னு சொல்ற, பொது விளங்கும் பொருளே. புத்தமுதே புனிதமான அமுதம், புத்தமுதே சத்தியமே, அழியாத ஒரு பொருளாக இருப்பதனால இது சத்தியம். பொன்னே செம்பொருளே, பொன் உலகமாகவும் ஏற்கனவே சித்தர் படிச்சிருக்காங்க, பொன்னார் மேனியனே பொன் உலகமாகவும் செம்பொருளாகவும் இருக்குது. ஒரு இடத்துல பெருமான் சித்தர் தேவர்களும் முத்தர்களும் சித்தர்களும் செம்பொருள் கண்டாரோன்னு, அப்ப அவங்க கண்ட செம்பொருள் வேற, இவர் கண்ட செம்பொருள் வேற. அதான் செம்பொருள் கண்டாரோன்னு ஏன் கண்டிருக்கிறாங்க? எதை அவர் கண்டாரோன்னு கேட்கிறாரு? அருப்புறம் ஜோதியை கண்டாரோ, அந்த செம்பொருளை கண்டாரோ, ஆனா அவங்க காணல. இப்ப சில பேர் என்ன செய்வாங்க, அந்த பாடலை பிடிச்சி செம்பொருள் கண்டாரோன்னு கேட்கிறாரு, ஏன் காணலையா, எல்லாம் கண்டிருக்கிறாங்க ஐயா அப்படின்னு. ஆனா அவர் எந்த செம்பொருளை கேட்கிறாரு அப்படின்றது அது முழுமையா படிச்சவங்களுக்கு தான், அது சும்மா ஒரு வரியா படிச்சுக்கிட்டு நம்ம ஜட்ஜ் பண்ண கூடாது. ஆன செம்பொருளே தோரணமே விளங்கும் சித்தி புறத்திலும் என் உளத்தும், தோரணம் இங்க வந்து எதுக முனைக்காக போடப்பட்டிருக்குது, அது வந்து ஆரணம் வேதம்னு எடுத்துக்கிறோம். தோரணமே இங்க வந்தது ஆரணமே விளங்கும், அப்ப வேதம் விளங்குகின்ற சித்தி புறத்தினும் என் உள்ளத்தும் சுத்த நடம் புரிகின்ற சித்த சிகாமணி. சித்திபுரம் என்பது எந்த இடத்தை குறிக்குதுன்னா பெருவெளியதான் குறிக்குது. உள்ளத்தும் சுத்த நடம் புரிகின்ற, அப்ப இது உள்ளுக்கு புகுந்து காரியப்பட்டால் இதோட நடம் முற்றிலும் வேறுபட்டது. இணை ஏதும் இன்றி நின்ற இறையவனே, இணைக்க இணையாக இதை ஒப்பிட முடியுமா? இணை ஏதும் எதுவுமே இதோட கொண்டு வந்து ஒப்பிட முடியாது. எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமா? இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு ஏதும் பொருத்தம், இந்த பாடல் வச்சு கேட்கும் போதே வேற எதுக்குமே பொருத்தம் இல்லை. அப்புறம் எப்படி கொண்டாந்து எல்லாம் ஒன்னு படிக்கிறாங்க பேசுறாங்கன்னா என்ன பேசுறாங்க? இந்த பாடல் நம்ம படிக்கும் போது இப்படி இருக்குது கருத்தெல்லாம். இணை ஏதும் இன்றி நின்ற இறையவனே, அப்பான் இன்னை என்று எங்கும் அருள்வார் இல்லையே, அப்பான் இன்னை என்று எங்கும் அணைப்பார் இல்லையே, எப்பாளவர்க்கும் நின்னை என்று இறைமை இல்லையே. இதோ இதுக்கு ஈடாக இறைமை ஒளினஸ் இல்லைன்னு சொல்றாரு, ஆற்றல் இல்லை, இறைமை இல்லை. எனக்கும் நின்மையிலன்றி உலகில் இச்சை இல்லையே. அப்ப எந்த வகையிலையும் இதோட கொண்டு போய் இந்த மாதிரி இணைக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய வரிகள் இதுல ஆறாம் திருமுறையில நிறைய இடத்துல இருக்கு. ஒரு பாடல்ல மட்டும் அவர் நிப்பாட்டில பல்வேறு இடத்துல இந்த வரியை கொடுத்திருக்கிறாரு. நிகர் இல்லை, தன்னிகர் இல்லா தலைவன் என்று அரட்டி அறைகள் மறைகள் ஆகமங்கள் நின்றுன்று ஓடி உணர்ந்து உணர்ந்து உணரா ஒரு பெரும்பதி வந்தே என்னுளம் புகுந்தான் வள்ளலை தடுப்பவர் யாரேன்னு. அப்ப அந்த இடத்துல இணை இதை இது பண்ண, ஆக இணை ஏதும் இன்றி நின்ற இறைவனை மறை சொல் ஏகமுமாய் அநேகமுமாய். நான் மறைகள் வந்து எப்படி இருக்குது, ஏகமாகவும் இருக்குது அநேகமாகவும் இருக்குது, ஏகன் அநேகன். அப்ப வேதமும் அப்படித்தான் இருக்கு, ஏகமாக ஒரு வேதமாகவும் இருக்கு, ஒரு வேதம் பல வேதமாகவும் இருக்குது. அப்ப பல வேதத்துக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியும் அங்கங்க எது எது சொல்லப்பட்டிருக்கு, எது எது சொல்லப்படலை, எந்தெந்த நிலையோடு அது நிப்பாட்டிக்குச்சு, எந்தெந்த நிலைகள்லாம் அது சொல்லலை, அந்தந்த நிலைகளை அடையிறதுக்குள்ள ரூட் என்ன, அதை கடந்து இருக்கிறதுக்குள்ள ரூட் என்ன, இப்படிலாம் ஆய்வு பண்ணாதான் அதனுடைய உண்மை தெரியும். இப்போ சித்தாந்த நிலைக்கு வந்து வாசிப்பயிற்சி செஞ்சு போகணுன்றது ஒரு, பழைய வேதாந்தங்கள் வந்து விசாரணை மார்க்கத்தில் போய் அடைகின்றதாக இருந்திருக்கு இல்லைங்களா. இப்போ உள்ள ஏகம் இது ஒரு ஏகம், ஒன்றான ஒரு வேதம் இல்லையா,
முதன்மையான இதுக்குள்ள வழி மாறுபடுது, ஜீவகாருண்யமாக. அப்ப எல்லாம் ஒரு நம்ம வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் அலசினாதான் அந்த உண்மை தெரியும், இல்லைன்னா தெரியாது. மறைகள் வந்து ஒன்றாகவும் மறைகள் வந்து ஏகமாகவும் இருக்கின்றன. அப்ப தெய்வமும் ஒன்றா இருக்குமா? ஆனா பேசுறது பூரா எல்லாம் ஒரு கடவுளை பத்தி தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஒரு கடல்ல போய் கலக்குதுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இது கடல்ல கலக்க மாட்டேன், நான் தனியா இருப்பேன், என்ன தனித்து தான் பாருங்க அப்படின்னு இது சொல்லு. தனித்து நீ கடல்ல போய் கலந்துடாதன்னு இல்லையா? இது தனி கடவுள், இது போய் கலந்து எல்லாம் ஒண்ணு ஆக முடியாது. இது காரியப்பட்டாதான் இதோடைய பொருளாக ஆக முடியும், இல்லைன்னா ஆக முடியாது. ஏன்னா வெளிகள் விரிக்கும் விரிவாகும் பொழுது பல பொருளாக அது மாறுது, தன்மையெல்லாம் மாறுது, குணங்கள் மாறுது, ஆற்றல் மாறுது. அப்ப அவர் சொல்ற சொல்ற ஏகமாகவும் இருக்குது, அநேகமாகவும் இருக்கின்றது. அடுத்து அநேகமுமாய் இளங்கும் பரம்பரணி அணையேறும் இன்றி நிறைந்த பெரும் புனரே. கடலுக்கெல்லாம் அணை உண்டு, அதுக்கு போர்டர் இருக்குது, எல்லை மண் இருக்குது, அதுக்கு அணை இருக்கு. ஆனா இந்த அருட்கடலுக்கு அணை இல்லை. அணை ஏதும் இன்றி நிறை பெரும் புனலை, புனல்னா தண்ணி. அப்ப அந்த வெளியே என்ன கூறா இருக்குன்னா நீர்கூறு, நீர்வெளிகளாக தான் அதுவும் இருக்கு. அதன் மேல் அனலே, அதற்கு மேல என்னவா இருக்குது? அனலாகவும் இருக்கு. என் அப்பா என் அவத்தை எல்லாம் கடத்தும் புனையே. அவத்தை, நமக்கு எத்தனை அவத்தை உண்டு? இந்த அஞ்ஞான வெளிக்கு எத்தனை அவத்தை உண்டு? அவத்தைகள் வந்து 96 தத்துவத்துல அவத்தை ஒருப்பாள், சாக்கரம் சொப்பனம் சுளித்தி துரியம் துரியாதீயம். சோ 5 அவத்தைகள் இருக்கின்ற நிலை. இந்த அவத்தை எல்லாம் கடத்தும் புனை, கடத்தும்னா இதெல்லாம் கடந்து போயிடும், எல்லாம் கரைஞ்சு போயிடுச்சுன்னா அப்புறம் எங்கே இருக்குது 5 நிலைகள்லாம்? ஒன்றுமே இருக்காது. மெய்ப்பொருளே மெய்ப்புகழே மெய்ப்புகழே, மெய்யான புகழ் சொல்வதற்குரியதாகவும் புகழப்படக்கூடியதற்காகவும் மெய்ப்பொருளாகவும் இது விளங்கு. இது 19 நூற்றாண்டில் கிடைத்த ஒரு மெய்ப்பொருள். காலத்துக்கு ஏற்ற மாதிரி மெய்ப்பொருளினுடைய நிலைகள் மாறுது. ஸோ லேட்டஸ்ட் நம்ம எப்போதும் அப்கிரேட் பண்ணிக்கணும், மற்றதெல்லாம் அப்கிரேட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனால் கடவுளில் எல்லாரும் கோட்டை விட்டுட்டு அப்கிரேட் கோட்டை வந்து கண்டுபிடிக்கல. கடவுளும் அப்படி அப்படியே காலத்துக்கு காலத்தை என்ன ஆகிட்டே வர, மறைஞ்சி மறைஞ்சி அறிஞ்சு ஒரு உண்மையை காட்டிக்கொண்டே வர, மறைஞ்சு தானே இருந்தார். எல்லாரையும் சொல்றாரு, ஒளிந்திருக்கின்ற கல்வனை என் கண்ணால் கண்டு கொண்டேன் இல்லையா? இப்போ ஒளிஞ்சி ஒளிஞ்சி இப்போதான் இது முழுமையாக வெளிப்பட்டு. பொதுவே இது வந்து பொதுவாகவும் இருக்கு. அப்படின்னா எல்லா உயிர்களுக்கும் இது பொது. அப்ப பொது கடவுளை, சமய கடவுள் வேற, மத கடவுள் வேற, பொது கடவுள் வேற. பாத்ரூம் கூட இருக்கு இல்லையா, வீட்டுக்கு வீட்டு தனித்தனியா இருக்கு. பொது பாத்ரூம் ஒண்ணு இருக்கு இல்லையா, பொது டாய்லெட்னு வச்சிருக்கிறாங்க இல்லையா. அது மாதிரி பொது சங்கங்கள், பொது கோயில்கள், இப்படி எல்லாம் சில பொதுவா இருக்கு இல்லையா. அது மாதிரி கடவுளும் இங்க என்ன வச்சிருக்கிறதா, பொது கடவுள் ஒருத்தர் தனியாக இருக்கிறார். பொதுவே உள்ளதுவே பொதுவாக இருக்கு. தற்போதம் எல்லாருக்கும் உதவும் துணையே. நான் ரொம்ப அருமையான ஒரு வரி, தற்போதம். சில பேர் நம்ம ஒண்ணு சொல் சொந்த புத்தி இருக்கணும், இல்லைன்னா சொல் புத்தி. அவர் அந்த சொந்த புத்தி தான் தற்போதம், சொந்த அறிவு. சொந்த அறிவு இல்லைன்றவர்களுக்கு கூட துணையாக இருக்கும். அப்போ இது என்ன செய்யும், கூட இருந்து அறிவை கொடுக்கும். அப்போ படிக்க தெரிஞ்சவங்க கூட படித்தாங்கன்னா என்ன செய்யும், அவங்களுக்கு அறிவு கொடுத்துச்சுன்னா தெரிஞ்சுக்குவாங்களா? தெரிஞ்சிக்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்குவாங்க. படிக்காதவங்களுக்கு கூட இது தற்போதம் எல்லாருக்கும் உதவும் துணையே. ஆனா படிச்சு பட்டதாரிகளுக்கு மட்டும் பேசாம இருக்குது கொடுக்குறாங்க. தமிழே படிக்க தெரியாத ஆளு கூட இப்ப கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு எனக்கு விளங்குதியான்னு சொல்றான். பட்டதாரி வாங்கிட்டு பிஏ வாங்கிட்டு படிச்சுட்டு இது வந்து தெரியாம எல்லாம் ஒண்ணுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. கூத்த பாருங்க,
ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? என்ன காரணமா இருக்கும்? கொடுக்கலாம் இல்லையா? எல்லாத்துக்கும் கொடுத்து விட்டா எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். கொடுக்கறது ஏன்னா அதை மதிக்கலன்னா கிடைக்காது. நீ வேற எதை மதிச்சுக்கிட்டே இருந்தா இது காரியப்படாது. சிறுநேரி சென்றார்த்தமே தெரிந்தா, மற்றது நீ புகழ்ந்து பேசிட்டு இருந்தா இது தெரியாத மாதிரி இருக்கு. கொடுக்காது. அப்ப இதுகிட்ட பணிச்சு கேட்கணும், எனக்கு உண்மையிலேயே விளங்கல அப்படி. நீ தான் சிறந்தன்னு தெரிஞ்சா நான் உன்னை வாழ்த்திட்டு போறேன், நான் உன்னை பேசிட்டு போறேன், நான் எல்லாத்துட்டும் உன்னை காட்டிட்டு போறேன், எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகே, அப்படியா? அப்படின்னா நீ நம்பாளுவா அப்படின்னு அவங்களுக்கு அது கொடுக்காது. இல்லைன்னா அதை பிடிச்சிக்கிட்டு இதை வந்து இப்படி பார்த்தமாக்க மற்றது முடியாது. தெரியல எனக்கு, விட்டுறேன், எனக்கு தெரியல. எது உயர்ந்ததோ சிறந்ததோ நான் அதை எடுத்துக்கொள்றேன், எது நீதியோ அதை நான் எடுத்துக்கொள்றேன் அப்படின்னு இறங்கினாக்க இது போதம். தற்போதம் இல்லாதவர்களுக்கும் இது உதவும், கொடுக்கும். அப்போ விலங்கி கொள்வாங்களா? விலங்கி கொள்ள மாட்டாங்க. ஆரம்பத்தில் கண்டிப்பாக குழப்பம்லாம் இருக்கும். ஆனால் எவ்வளோ கிழக்கு பணிந்து 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 கேட்குறமோ, எனக்கு விலங்கலை, எனக்கு விலங்கலை, எனக்கு உணர்த்து உணர்த்துன்னு சொல்லணும், இது கட்டாயம் உணர்த்து. தற்போதம் எல்லாருக்கும் உதவும் துணையே சத்துவமே. அதுதான் சத்து விசாரணை செய்யுங்க சார். இது வந்து சத்துவமான பொருள். சத்துவம்னா அழியாத நித்தியம். சத்துவமே தத்துவமே மகத்துவமான பொருள். தத்துவம் என்பது மகத்துவம். என் உலத்தே சுத்த நடம் புரிகின்ற சித்த சிகாமணி. சித்தன்னா அறிவு, சிகாமணி அறிவு கொழுந்து, ஞான கொழுந்துன்னு சொல்றோமே அது மாதிரி சுத்த நடம். எருதின் உழைத்திருந்தேனுக்கு இறங்கி, எருதுன்னா தன்னை என்னன்னு சொல்றாரு? எருது. நம்ம வீட்டில் கூட சமயத்தில் திட்டுவாங்க, என்னன்னு மாடுன்னு. அது மாதிரி தன்னையே திட்டிக்கிறாரு, நான் ஒரு எருது, நான் ஒரு மாடு. உழைத்திருந்தேனுக்கு, மாடு போல உழைத்திருந்தேனுக்கு இறங்கி, இதுதான் ரொம்ப முக்கியம். கடவுள் என்ன செய்யணும்? இறங்கும். இப்ப கடவுள் என்ன சொல்றாரு? நான் இறங்கறதுக்கு முன்பு நீ கொஞ்சம் இறங்கு. யார் மேல? உயிர்கள் பால் நீ இறங்கு. நீ உயிர்கள் பால் நீ இறக்கம் கொள்ளாம நான் வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நீ வேற என்ன பண்ணினாலும் நான் வரத்துக்கு தயாராக இல்லை. உயிர் இறக்கம் நீ வச்சிருக்கிறியா, அதுக்கு மட்டும்தான் நான் தலை வணங்குவேன், வேற எதுக்குமே வணங்க மாட்டேன். நீ தலைகளாக நின்று நீ என்ன வாசிப்பு வச்சு எதையாவது செஞ்சுட்டு போ. நீ நான் புதுசாக சரியா, அந்த காலத்துலேருந்து எல்லாம் செஞ்சுட்டு போனாங்க, அதைத்தான் செஞ்சுட்டு நீ இருக்க போற. நான் வரப்போறது இல்லைன்ட்டு இவர் நிற்பார். ஜீவகாரணி தான் இதுக்கு உயிர். இந்த வேதம் முழுக்க முழுக்க எதை அடிப்படையாக கொண்டதுன்னா தவம் என்பதே ஜீவகாருண்யம் தான். தவம் செய்யறவங்க கூட என்ன என்ன ஜீவ மற்ற உயிர்களை நினைச்சு தான் அவன் தவம் பண்ணணும். இல்லைன்னா இவர் ஒண்டி உக்காந்துட்டு இருந்தாங்க அங்கே கதைக்கு ஒன்றும் ஆகாது. ஆகா எருதின் உழைத்திருந்த எனக்கு இறங்கி அடிச்சிறியன் இருந்த இடம் தேடி. யார் தேடி வரா? அற்புறம் யோசி தேடி வர. மரபு இதுக்கு முன்பு உள்ள மரபெல்லாம் மனிதன் தான் கடவுளை தேடி போகணும். இது மரபு டோட்டலாக மாறி போயிருக்கு. இப்போ கடவுள் தேடி வர்றார். அருப்பரஞ்சோதி ஆண்டவர் வள்ளலாரை தேடி அவர் இருக்கிற இடம் தேடி வர்றார். எந்த இடம் அவர் இருந்த இடம்? கருங்குழி. கருங்குழியில் தானே 9 ஆண்டு பெருமான் தவம் செய்கிறாரு. அங்கே வராரு, இவர் தேடி வர்றாரு. கரும்புலி கடவுள் வந்த ஒரு ஸ்தலம் கரும்பு. அங்க உள்ள ஒண்ணு கூட தெரியாது. கடவுள் நம்ம இடத்துக்கு தான் வருவார். இருந்த இடம் தனி தேடி இணை மான் இணை பரி மான். எப்படி வந்தாராம்? ஒரு வண்டியில, அந்த வண்டியில என்ன கட்டியிருந்ததா? மான். பரிமான்னா ரெண்டு பரிமான்கள் வந்து தேர்ல வந்து வந்ததாம். பரி இணை பரிமான் ஈர்க்கும் ஒரு திருத்தேர் ஊர்ந்தென்னை உடையவளோடு அணைந்தே
கூட யாரோட வந்தா சக்தியோட உடையவள்னா சக்தி தாயோட தாயாகி தந்தையுமா இல்லையா அந்த இதோட உள்வாயில் தாழ் பிடித்து பயத்தோடு நின்றேனே உள்வாயினா உள்ளுக்கு ரூம்புக்குள்ள இவர் என்ன பண்ணிட்டார் வர்றது தெரியுது அவருக்கு மான்ல வராங்க ரெண்டு தேர்ல வராங்க ரெண்டு பேரும் வராங்கன்னு தெரிஞ்சு இவருக்கு என்ன வந்துருச்சு பயம் வந்துருச்சு பயம் வந்து உடனே என்ன செஞ்சாரு ரூம்புக்கு தாழ்பால் போட்டார் இது வருதாங்க யார் வராங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு உள்ளுக்கு தாழ் பிடித்து பயத்தோடு நின்றேனே இவரோட காலத்துல நடந்த சம்பவத்தை பதிவு பண்ற என்ன நடந்தது அப்படின்றத பதிவு வருதி என்னை திருக்கரங்கள் அழைத்தசைத்த பதியே வந்து இவர் பயந்துகிட்டு கதவு சேர்த்துறாரு கடவுள் என்ன சொல்றாரு கரம் வருதி என திருக்கரங்கள் கை காட்டி அவரை உன்னை பார்க்கதான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு அவரை வந்து பார்க்கறதுக்கு வந்தார் அசைத்தழைத்த பதியே மணியே என் மருந்தே என் வாழ்வே என் வரமே சுருதி முடிக்கணிந்த துறையே சுருதி என்பது ஓசை இசை அந்த சுருதி சொல்றாங்களா அது ஒரு ரீதம் சொல்றாங்க ஆங்கிலத்தில் சுருதி முடிக்கணிந்த முடி அடிக்கணிந்த துறையே என் உள்ளத்தே சுத்த நலம் புரிகின்ற சித்த சிகாம் இதுல மெயின் பாயிண்ட் என்ன கடவுள் இவரை இருக்கும் இடம் தேடி வந்து இவருக்கு செய்ய வேண்டியதை சில விஷயத்தை செஞ்சுட்டு போயிருக்கிறார் அகவடிவை ஒரு கணத்தே அனக வடிவாக்கி அகம் என்பது இங்கே இது அன்மா ஒரு கணம் என்பது ஒரு நொடியில ஒரு இந்த மனதை அகத்தை ஆன்மாவை வந்து ஒரு நொடியில அனக வடிவாக்கி அனகம் என்பது உள்ளுக்கு இப்படி இப்படி போறது இப்ப நம்ம மனம் எல்லாம் எப்படி பார்த்துட்டு இருக்குது இப்படி இப்படி பார்த்துட்டு இருக்கு புற உலகத்தை பார்த்துட்டு இருக்கு அகத்துக்குள்ளது அகம் பார்க்க முடியல நம்ம இல்லைங்களா ஆனா இது ஒரு டைம்ல என்ன ஒரு நொடியில என்ன செஞ்சிடும் உள்ளுக்கு திரும்பும் ஒரு செகண்ட் தான் ஆனா அதுக்கு எத்தனை ஜென்மம் நம்ம வந்து பாடணும் அது செய்யறதுக்கு ஒரு நொடி பொழுது தான் உடனே இங்கிட்டு உள்ளதெல்லாம் என்ன செய்யும் தெரியும் இந்த இந்த உலகம் இப்படி இருக்குது இங்கிட்டு திரும்பினா ஒரு நாணயத்துக்கு எத்தனை பக்கம் ரெண்டு பக்கம் ஒரு பக்கத்தால ஒரு பக்கம் பூன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இப்போ ஒரு பக்கம் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னொரு பக்கம் தெரியல அதுதான் அனகம் அனகமாக அது என்ன செய்யும் விரைஞ்சிடும் அக வடிவை ஒரு கணத்தை அனக வடிவாக்கி அருளமுதம் உவந்தளித்து அருளமுதத்தை விரும்பி கொடுத்து அடிக்கடி என் உள்ளத்தை முகவடிவம் தனை காட்டி இறைவன் அடிக்கடி அவருக்கு என்னத்தை காட்டினான் அவருடைய முகத்தை காட்டி எவ்வளோ பிரகாசமாக இருக்கும் இறைவனுடைய முகம் அவர் சொல்றார் ஒரு இடத்துல அவர் முகத்தை காட்டி அவர் சிரிச்ச சிரிப்பு இருக்குது பொன் கோடி பொருள் பெறும்ன்றார் கோடி கொடுக்கலாம் அதுக்கு அப்படின்னு சொல்றார் அந்த சிரிப்பு வந்து அவ்வளோ நல்லா சிரிப்பாக இருந்த முகவடிவம் தன்னை காட்டி கழித்து வியந்திடவே முடிப்பனைத்தும் உணர்த்தி முடிப்பு என்பது எத்தனை முடிப்புன்னா ஆறு ஆறு அந்தங்கள் இருக்கு இல்லையா அந்த ஆறு அந்தங்களையும் வந்து உணர்த்தி ஒரு முன்னிலை இல்லாதே இதுக்கு மேல ஒரு முன் அதனாலதான் இது முடிவு இதற்கு மேல ஒரு முன்னிலை இருக்கா அப்படின்னா இல்லை ஒரு ஏன்னா சில பேர் கேள்வி கேட்பான் சரி ஏன் முன்னதான் பராபரையா இருந்துச்சு இப்ப வந்து அருப்பறிஞ்சோதி புதுசா ஒரு நிலை இருக்குன்னு நாளைக்கு இன்னொரு ஆள் வந்து இன்னொன்னு ஒண்ணு காட்டுவாரா இருக்கும் இன்னொன்னு ஒண்ணு இருக்க போதா அப்படின்னு ஒரு சில பேர் வந்து கேட்பாங்க அதுக்கு பதில் இங்க என்ன வச்சிருக்கிறாரு அருப்பறிஞ்சோதி என்ன வச்சிருக்குன்னா ஒரு முன்னிலை இல்லை அப்ப இதுதான் இதுதான் முதன்மையானது என்னன்னா இவ்வளவு காலத்துல அது காரியப்படலை யாருக்கும் இது காட்டப்படலை இது வள்ளலார் மூலியமாகத்தான் முதல் முதலையாக இந்த கடவுளை நாம் தெரிந்து கொள்வதற்குரிய வாய்ப்பை நமக்கு தருகின்றோம் ஆக ஒரு முன்னிலை இல்லாத சக வடிவில் தானாகி சக சகம்னா தானுவரும் ஒன்றா சக வடிவில் தானாகி நானாகி நானும் தானும் ஒரு வடிவாகி இதுக்கு பேர் தான் ஒருமை ஒருத்தன் வந்து கண்ணை மூடுங்க
எல்லாம் உள்ளுக்கு போங்க, நான் ஒரு ஒரு உங்களுக்கெல்லாம் ஒரு மை தரேன். ஆ, போயிட்டு எல்லாம் வெளியில் வந்துட்டீங்களா, இதுதான் ஒரு மை, பிடிச்சிக்கங்க, இதுதான் மைக்கு. ஒருமைக்கு இங்க பெருமான் கொடுக்கிற விளக்கத்தை பாருங்க, தானும் நானும் ஒரு வடிவாக்கி தனித்து ஓங்க புரிந்தே. தனித்து ஓங்க, கடலோட போய் கலக்கிறது இல்லை, இந்த கடல் தனி கடல், தனித்து ஓங்க, தனியாக இருக்கு, தனிப்பொருளாக விளங்குவது. தானும் ஒரு வடிவாகி தனித்தோங்க புரிந்தே சுக வடிவம் தந்தானை, சுக வடிவம் வடிவந்தனை அளித்த துறை, சுக வடிவந்தனை அளித்த துறை, இதுதான் சுகம். இப்ப நம்மலாம் கேட்கலாம், சுகமா இருக்கிறீங்களா, நம்ம என்ன சொல்றோம், சுகமா இருக்கும். இது ஒரு சுகம், எவ்வளவு நாளைக்கு, ஒரு எடிஸ் கொசு போட்டுச்சுனாக்க அப்புறம் தெரியும் சுகமா இருக்கிறோமா, கிடுகிடுன்னு எல்லாம் காய்ச்சல்ல ஃபீவர்ல அப்படியே உளுந்து கிடக்கிறோமா, தண்ணி ஏத்தணுமா, அப்புறம் தெரியும் சுகம் எல்லாம் என்ன ஆயிடும், உயிர் பொழைக்கிறதே திண்டாட்டம் மாதிரி இல்லைங்களா. உடனே அந்த பாய்சன்ஸ் எல்லாம் என்ன செய்யணும், மருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாம் இது பண்ணணும், இல்லைன்னா ரத்தத்தினோட பிளேட்ஸ் எல்லாம் குறைஞ்சி எத்தனையோ பேர் செத்தும் போயிட்டாங்க. இன்னைக்கு மலேசியால கொசு வெரி ஃபேமஸ் ரொம்ப எல்லா பகுதியில் தான் அதிகம். சுகம் வடிவந்தனை அளித்த துறையே என் உள்ளத்தே சுத்த நடம் புரிகின்ற சித்த சிகாமணியே.